புதுச்சேரியில் குடியிருப்பு பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொட்டிய மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களை அப்பகுதி இளைஞர்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அபிஷேகப்பாக்கம் சாலையில் குடியிருப்பு பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு வந்ததால் துர்நாற்றம் வீசி வந்தது. இதுகுறித்து புகார் அளித்தும் சுகாதாரத்துறை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்கள் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி மும்பையில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. போட்டியின் இரண்டாவது நாளில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியுடன் மோதியது. பெங்களூரு அணி டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது. பேட்டிங் செய்த டெல்லி அணி 20 ஓவர் முடிவில் 2 விக்கெட்டுக்கு 223 ரன்கள் குவித்தது. அமெரிக்காவைச் சேர்ந்த இடக்கை வேகப்பந்து வீச்சாளர் தாரா நோரிஸ் அடுத்தடுத்து 5 விக்கெட்டுகளை எடுத்து பெங்களூரு அணியை திணறடித்தார். பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுக்கு 163 ரன்கள் மட்டுமே எடுத்ததால் 60 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி பெற்றது.